தன்னை காதலித்த சீமான் திருமணமும் செய்து கொண்டு சேர்ந்து வாழ்ந்ததால் தான் ஏழு முறை கர்ப்பமானதாக விஜயலட்சுமி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அதில் தனக்கு குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததாலும் தன் தாய்க்கும் பேரப்பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததாலும் சீமானுடன் குடும்பம் நடத்தி ஏழு முறை கர்ப்பமானதாக விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். ஆனால் அரசியலில் தான் அரியணை ஏறிவிட்டுத்தான் குழந்தை பெற்றுக் கொள்வேன் என சீமான் கூறியதால் ஏழு முறையும் தன்னை கட்டாயப்படுத்தியும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் கருச்சிதைவ மாத்திரைகளை கொடுத்தும் தன் கருவை சீமான் கலைத்ததாக விஜயலட்சுமி குற்றம் சாட்டியிருந்தார். திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜராகி சீமானால் தான் ஏழு முறை கர்ப்பமானதாகவும் ஏழு முறை கர்ப்பத்தை கலைத்ததாகவும் விஜயலட்சுமி வாக்குமூலம் அளித்தார். இந்த நிலையில் விஜயலட்சுமிக்கு கட்டாய கருக்கலைப்பு செய்தது உண்மைதானா என்பதை உறுதிப்படுத்த சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வந்தனர் போலீசார். அப்போது எதுவும் பேசாமல் அமைதியாக மருத்துவமனைக்குள் சென்றார் விஜயலட்சுமி. மகப்பேறு கருப்பை சிகிச்சை மருத்துவ நிபுணர்களால் விஜயலட்சுமியின் கருப்பையில் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை நடத்தப்பட்டது. இதன் பிறகு மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்த விஜயலட்சுமியை போலீசார் காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். விஜயலட்சுமிக்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ அறிக்கை விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என கூறப்படுகிறது. போலீஸ் விசாரணை, நீதிபதி முன்னிலையில் வாக்குமூலம், மருத்துவ பரிசோதனை என அடுத்தடுத்த நடவடிக்கைகள் சூடு பிடித்துள்ளதால் சீமானுக்கு சிக்கல் நெருங்கிக் கொண்டிருப்பதாக பேசிக் கொள்ளப்படுகிறது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.